ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் மூணு பொருளை மட்டும் வச்சு எப்படி ஈஸியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு கப் சுகர், கொஞ்சமாக நெய். இந்த மூணு பொருள் மட்டும்தான். இதை வச்சு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கோதுமை மாவு போட்டுட்டு அது கூட சுகர் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் ஈஸியாக அதில் கரையும். முழுசாக போட்டோன்னா நல்லா கரையாது, அதனால் பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு கூட சுகரையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட 1/2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணால் நல்லா சாஃப்டாக வரும். 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி பிசைய பிசைய நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா வந்துடும். அதை உருட்டி வச்சு பார்த்தா சாஃப்டாக இருக்கணும். கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக வரும். அப்புறம் நம்ம கிச்சன் டாப்பில் கொஞ்சமாக கோதுமை மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் நம்ம உருட்டி வச்சுருக்கிற மாவை ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு முதல்ல பிரித்ததை எடுத்து உருட்டிக்கலாம். ரொம்ப நைஸாக உருட்டக்கூடாது, கொஞ்சம் திக்காக உருட்டிக்கணும். மாவு ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிடாதீங்க, கொஞ்சம் லூஸாகவே பிசைங்க. அப்போ தான் நம்ம வந்து அதை ஷேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக போயிடாமல் அப்புறம் ஒரு ஷேப் பண்ணுறதுக்காக நான் அந்த மூடி எடுத்திருக்கேன். இந்த மூடி எடுத்துட்டு அதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட எந்த ஷேப் இருந்தாலும் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்புறம் ஒரு கடாயை எடுத்துட்டு அதில் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்கிற இதெல்லாம் எடுத்து அதில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே ஸ்டவ் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அப்புறம் கரிஞ்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இது எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து குட்டி பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோன்னு சொன்னோன்னா நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. அப்புறம் அவ்வளோதான், நம்ம சுவையான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னு சொன்னால், இப்போ லாக்டவுன் டைமில் வெளியில் போய் பிஸ்கட் வாங்கி சாப்பிட்றதோட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்களுக்கும் உடம்புக்கும் ஹெல்த்தி நல்லதும் கூட. நம்ம இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு வரும். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.